வணக்கம், நான் ரெக்ஸி. இனியெல்லாம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டிசைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, பாத்ரூமில் லார்ஜ் ஸ்பேஷியஸ் பாத்ரூம், பெரிய பெரிய சைஸ் பாத்ரூம்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அதை எவ்வளோ நல்லா டிசைன் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ட் பாத்ரூம், பட் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்காக தான் டிசைன் ரெடி பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீல் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து செப்பரேட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை ஏரியா, வெட் ஏரியா சொல்லிவிட்டு ப்ளஸ் ஹேண்ட் வாஷ்க்கான ஏரியா கூட செப்பரேட் அவுட் இருக்கும். வாஷ் பேசனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், நம்மளுக்கு ஃபேஸ் மேக்கப் கூட ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபேஸ் வாஷஸ், சோப்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல நிறைய இடம் கொடுத்து வெல் பிளேஸ்டு அழகாக டிசைன் பண்ணி எல்லாமே எந்தெந்த இடத்துல வைக்கலாம், எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நேச்சுரல் லைட்டிங்ஸ் அவ்வளோ இல்லை, சிம்பிள் வென்டிலேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த பாத்ரூமில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிங்கிள் லைட் ஒரு டபுள் லைட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆஸ் த பாத்ரூம் பெருசாக இருக்கிறதுனால இதுக்குன்னு ஒரு நல்ல ஃபால் சீலிங் ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் நிறைய லைட்ஸ் கொடுத்து ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாஸ் வந்து ஹைலைட் அண்ட் ஸ்பெசிஃபைடாக இருக்கும். ஸோ இதில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெட் ஏரியா. ஸோ நம்ம குளிக்கிற இடத்துல தான் வெட் ஏரியா சொல்லுவோம். ஸோ தண்ணி படுற இடம், ஷவர் யூஸ் பண்ணலாம், பக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம், டேப் யூஸ் பண்ணுற இடம். ஸோ இதில் லைக் ஹாட் ஷவர் இருக்கும், வார்ம் கோல்ட் ஷவர் இருக்கும். ஸோ அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் டவல்ஸ் அழகாக வந்து செட் பண்ணி ஹேங்கர்ஸில் போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பாத்ரூம்ஸில் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த வெட் ஏரியாலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ வெட் ஏரியா வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேங் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ளேஸ் பண்ணி லைட்டிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, கலர்ஸ் டார்க் கலர் கொடுத்துருக்கு, ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் அதோட சேம் மேட்ச் பண்ணி அந்த ஃப்ளோரிங்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்லி கஸ்டமரோட ப்ரெஃபரன்ஸ் வந்து இது வந்து நிறைய லைட்டிங்ஸோடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை சொல்கிற நேச்சுரல் லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாத்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க் இருக்குது வித் வாஷ் பேசன். ஸோ இதில் டாய்லெட்ஸ் காட்டில், பட் டாய்லெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பிளேஸ்டாக இருக்குது. பட் வாஷ் பேசின் வந்து கொஞ்சம் பெருசாக எலிகெண்ட்டாக இருக்குது. எதுக்குன்னா அவங்க நிறைய திங்ஸ் வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ லைக் மேபி மேக் வாஷ் குளிக்கிறதுக்கான என்னென்ன திங்ஸ் ஐட்டம்ஸ் வேணும், ப்ளஸ் டவல்ஸ்லேருந்து மேபி ஒரு சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அதில் வைக்கலாம், ப்ளஸ் வந்து மேக்கப் ஐட்டம்ஸோ சிம்பிள் ஆஃப்டர் ஷவருக்கு என்னென்ன தேவை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய வெல் திங்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க். ஸோ மிரர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ட் பெரிய சைஸ் மிரர், ரெண்டு வாஷ் பேசன் இருக்குது, சென்டரில் அழகாக ஃப்ளவர் பாட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேல, நம்மளுக்கு எந்த மாதிரி தேவை இருக்குது, ஒரு பாத்ரூம் எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அந்த ஸ்பெசிஃபைடு ஏரியாவுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும், அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ பாத்ரூமும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் இதில் பார்க்குறீங்க. இதில் நிறைய அதை சொல்கிறேன், கஸ்டமரோட ப்ரெஃபரன்ஸ் வந்து நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ நேச்சுரல் இந்த வுட் வந்து வுடன் ஒர்க் பண்ணது வந்து நேச்சுரல் டீக் வச்சு பண்ணியிருக்கோம். மிரர்ஸ் பெரிய சைஸ் மிரர்,
கம்ப்ளீட் லைட்டிங்ஸ். இதில் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ மிரரில் ஃபோக்கஸ் ஆகுதுனால நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும், மேக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளோட கேர் டேக் கேர் ஆஃப் நம்மளே கேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ்டு பாத்ரூம், ப்ளஸ் இன் பிட்வீன் ஒரு பில்லர் வர்றதுனால அந்த பில்லரை வந்து எந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்னா அந்த வெட் ஏரியாவுக்கு வெளியே வருது. ஸோ அந்த வெட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் என்க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் என்க்ளோஷர்ஸில் வந்து வெளியே இந்த பில்லர் வர்றதுனால அழகாக தெரியுது. ஸோ வெட் ஏரியாவுக்கு ஒரு கலர் அண்ட் ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு அனாதர் கலர். ஸோ டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லாமே வுடன் ஷேட்ஸில், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனோட இது ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் பாத்ரூம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு பாத்ரூம் சை டிசைன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.